இந்த கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறவங்களில் பெரும்பாலான ஆட்கள் படித்தவங்க, குறைந்தபட்சம் ஒரு எஸ்எஸ்எல்சி படித்தவங்க. நாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம், நம்ம புத்தகமாக நமக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாம், நமக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம், அல்லது அறிவாளிகள் இன்டலெக்சுவல்னு சொல்கிறவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் சத்தியம் வேதம் அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு விஷயத்தை நுட்பமாக கவனிச்சிங்கன்னா, சக்கிலியன் அப்படின்னு பெரிய பேர் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, மலம் மல்ற செருப்பு தைக்கிற அருந்ததியர் தன்னை வந்து சக்கிலியர்னு சொல்கிறதில் வெக்கப்பட மாட்டார். கொஞ்சம் ஒரு 7வது வகுப்பு 8வது வகுப்பு இன்னும் கொஞ்சம் 10 எவ்வளோ அதிகமாக படிக்கிறாரோ அவ்வளோ அதிகமாக அவர் வந்து இந்த சாதியிலேருந்து வெளியே போயிடுவார். ஏன்னா நான் இந்த சாதிக்காரன் இல்லை, நான் வந்து யாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுவார். ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து அந்த படித்தவங்க காரணம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் போகிற படிக்கிற புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அறிவுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாம் கிரிமினலான விஷயங்கள், அவ்வளோ வந்து பெரிய பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தை முதல்ல உங்களிலேருந்து அதை முதல்ல காமிச்சு கொடுக்குறதுலேருந்து என்னுடைய உரையை தொடங்கணும்னு நினைக்கிறேன். தோழர் கையில் இருக்கிற அந்த புத்தகம் காமிச்சிடறேன். இந்த புத்தகம் வந்து தமிழ்நாடு தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து KK பிள்ளை, டாக்டர் KK பிள்ளை அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்லை. இது வந்து உலக தமிழர் பார்த்தீங்களா, அரசு சிம்பிள், தமிழ்நாடு அரசு சிம்பிள். இது உலக தமிழராட்சி நிறுவனங்கிற அரசு நிறுவனம் வெளியிட்ட, மேல் படிப்புக்கான ஒரு நிறுவனம் வெளியிட்ட புத்தகம். அரசு கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க எழுதப்பட்ட ஒரு ஆராய்ச்சி புத்தகம். தமிழ் வரலாறை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவர் KK பிள்ளை சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. அவர் தான் ஆத்தென்டிக்கான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் போக இந்த புத்தகம் வந்து அதிலே குறிப்பிட்டிருக்கு, இது வந்து BA தமிழ் வரலாறு இருக்கு இல்லையா, BA வரலாறுக்கு இது டெக்ஸ்ட் புக். என்னது டெக்ஸ்ட் புக்? BA வரலாறுக்கு டெக்ஸ்ட் புக்கு, MA வரலாறுக்கும் இதை டெக்ஸ்ட் புக்காக வச்சுருக்காங்க. கூடுதலாக இன்னும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ்லையோ அல்லது தமிழ்நாட்டிலேருந்து IAS எழுதணுமோ, IPS எழுதணுமோ, அல்லது Group 1 எக்ஸாம் எழுதணுமோ, நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறு சம்மந்தமாக கேள்வி கேட்குறாங்கன்னா இதுலேருந்து தான் கேட்பாங்க. அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு கல்வெட்டை இப்போ தோழர் நமக்கு முன்னாடி வாசிப்பார். இங்கே நியாயத்தாரும் 12 பணிமக்களும் உள்ளிட்ட பெரும் வேடரும் பாணரும் பறையரும் இருளரும் உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் அந்தணன் தலையாக அரிப்பன் கடையாக அனைத்து சாதிகளும். அதே கல்வெட்டை நம்ம ஐயா உங்க பேர் என்ன, விஜயன் படிப்பார். அதே கல்வெட்டு அவர் படிப்பார், அது இன்னொரு வருஷன், அதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். நியாயத்தாரும் 12 பணிமக்களும் உள்ளிட்ட பெரும் வெடரும் பாணரும் பறை முதலிகளும் செக்கிலியரும் இருளரும் முன்னிட்ட அனைத்து சாதிகளும் அந்தணன் தலையாக அரிப்பன் கடையாக உள்ளுபட்ட அனைத்து சாதிமார்க்கு. யாராவது ஏதாவது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்களா, என்ன என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? அரசாங்கத்தோட புத்தகத்தில் இதில் இருக்கு, அதுதான் வந்து ஆத்தென்டிக்கேட்டடான புத்தகம். இப்போ இதை படிச்சுட்டு வர்ற நம்மளுடைய படிச்சுட்டு வர்றவங்க இளைஞர்கள் எப்படி இருப்பான்? இப்போ இது இந்த கல்வெட்டு வந்து 1258 அந்த வருஷம், எந்த வருஷம், 1258. இன்றைக்கு வந்து ஒரு 800 வருஷம் இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டு. எங்கே இருக்குதுன்னா,
திருவண்ணாமலை இருக்குல்ல, திருவண்ணாமலை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் செங்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ள சிவன் கோயிலில் இந்த கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டை நான் அந்த அந்த அவர் வாசித்தது வந்து இப்போ நான் எழுதின கட்டுரையில் உள்ள கல்வெட்டு. அது அந்த கல்வெட்டு ஒரிஜினல் படியில் எப்படி இருக்கோ அப்படி நான் எழுதியிருக்கேன். அதே கல்வெட்டை ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த அந்த ஆசிரியரோட பேர் கே கே பிள்ளை. பிள்ளை வந்து பெரிய தொல்லையாக போயிடுச்சு இல்லையா. இப்படி இதுதான் வந்து நமக்கு வரலாறு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிற. இது வந்து அரசாங்கம் வெளியிட்ட, அரசு நிறுவனம் வெளியிட்ட, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய அறிஞர், பொது சமூகத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிஞர். அவர் எழுதின புத்தகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த முதல்ல மனசில் தெளிவாக வச்சுக்கணும். பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுக்குறது, படித்தவன் அறிவாளின்னு சொல்கிறவன் சொல்கிறது எல்லாம் பெரும்பாலான நேரத்தில் உண்மையாக இருக்குது இல்லை. வரலாறுங்கிறது வேற எங்கேயோ வெளியே இருக்குது. வரலாறுங்கிறது வெளியே எங்கேயோ இருக்குது. இப்போ வர பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற வரலாறு உண்மையான வரலாறு இல்லை. இந்த லேப்டாப்பில் தெரியுதா ஒரு சிலை தெரியுதா? சரி, அது கடைசியாக பார்த்துக்கலாம். கடைசியாக பார்த்துக்கலாம். நான் இப்போ நீங்கள் அந்த இதில் பார்த்த சிலை வந்து திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோயிலில் அந்த சிலை இருக்குது. கிட்டத்தட்ட அதே சிலை இன்னொரு வடிவத்தில் இங்கே இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாடு அரசு சிம்பல் இருக்க நான் காமிச்சேனே அந்த அரசு கோபுரம் இருக்கு இல்லையா, அது கோபுரம் வந்து ராஜபாளையம்ங்கிற ஊரில் உள்ள கோபுரம். அந்த கோபுரம் அந்த கோயில் பேர் வந்து ஆண்டாள் கோயில், சாரி சிறுவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயில். அந்த ஆண்டாள் கோயிலில் உள்ள சிலை தான் நான் இப்போ காமிச்சது. அதுவும் இதுவும் ஒரே சிலை. அது இன்னொரு போஸ்டில் இந்த சிலை இருக்குது. அது முதல்ல சொன்னது வந்து திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் இருந்தது. இப்போ அந்த சிலையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த சிலையோட பேர் வந்து பகடை ராஜா. என்ன பேர்? பகடைனா யார்? பகடைனா யார்? நாம தான் இல்லையா. பகடைங்கிறது சக்கிலியர் தான். ராஜானா என்ன? ராஜானா என்னங்க? அரசர். நம்மளை நாம இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருக்கோம்? நாங்கள் பீ அள்ளுவோம், சாக்கடை நோண்டுவோம், செருப்பு தப்போம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே பகடை ராஜா எங்கே இருக்காரு? கோயிலில் இருக்காரு. பெரிய அதுவும் அரசாங்கத்தினுடைய சிம்பிளாக இருக்க கோயிலில் இருக்காரு. நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலிங்கிறது அந்த பகுதியில் உள்ள சைவ வேளாளர், இந்த சைவ மதத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். அந்த கோயிலில் சிலையாக இருக்கார். அதே மாதிரி கேத்த நாயக்கன், அந்த போட்டோ நான் இந்த தடவை கொண்டு வரல. சேலம் மாவட்டத்தில் கேத்த நாயக்கன் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு 6வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. 6வது நூற்றாண்டுன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கல்வெட்டு ஒரு இது இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த அந்த அது வந்து அந்த கல்வெட்டு வந்து ஒரு ஏரியில் இருக்குது. அந்த ஏரி கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, புளியார் மகன் நல்லி தோம்புக்கு ஓட்டை கண்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, புலி அப்படிங்கிறவரோட மகன் நல்லிங்கிறவன் இந்த குளத்தை இந்த ஏரியை வெட்டி அதுக்கு மதகு வெட்டினான் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 6வது நூற்றாண்டில் வெட்டப்பட்ட அந்த ஏரியினுடைய பேர் பெரிய சக்கிலிச்சி ஏரி. என்ன பேர்? எந்த வருஷம்? 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ராஜா மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியை வெட்டினார் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மகேந்திரவர்மன் வெட்டினது மகேந்திரகிரி. அவங்க பேர்லேயோ ராஜராஜ சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னுலாம் அவங்க வெற்றியின் பேரில் ஒரு ஊரை நிர்மாணிக்கிறது, ஒரு குளத்தை வெட்டுறது அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. சில ராஜாக்கள் வந்து அவங்க அப்பா பேர்லேயோ அம்மா பேர்லேயோ ஏரி குளங்களை வெட்டுவாங்க. அப்படி அந்த புளியார் மகன் நல்லிங்கிற ராஜா, சக்கிலிய ராஜா, அவங்க அம்மா பேரில், பெரிய சக்கிலிச்சிங்கிறது அவங்க அம்மா இல்லையா,
அவங்க அம்மா பேரில் ஒரு ஏரியை வெட்டியிருக்கான், அது கல்வெட்டு இருக்குது. அந்த ஏரிக்கு இன்றைக்கும் பேர் போர்டு இருக்கும், அந்த ஒரு ஏரி குளங்களில் அரசாங்கத்தினுடைய போர்டு இருக்கும் பார்த்துருப்பீங்களா, இந்த ஆயக்கட்டு இந்த இது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான் இல்லையா, அந்த இதில் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் பெரிய சக்கிழிச்சு ஏரி அப்படின்னு இருக்கும். அப்போ எத்தனையாச்சு, ஒன்று பகடை ராஜா, ரெண்டாவது வந்து பெரிய சக்கிழிச்சு ஏரி. இப்போது இந்த விஷயங்களெல்லாம் என்ன சொல்லுது, நாம் சொல்கிற பி அல்றது செருப்பு தைக்கிறது ஒரு தொழிலுங்கிறது நிரந்தரம் கிடையாது, யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. நாடார்கள் வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டில் நாடார்கள்ங்கிற ஒரு சாதி இருக்காங்க, பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் தான் இருக்கீங்க, கன்னியாகுமரி பக்கத்தில் தான் இருக்குது இல்லையா. நாடார்களோட தொழில் வந்து பனை ஏறுறது, எப்படி பனை ஏறுற நாடார் இன்றைக்கி என்ன தொழில் செய்கிறாங்க, வியாபாரம் வணிகம் செய்கிறாங்க, வணிகம் செய்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இங்கே தேவர் அப்படிங்கிற சாதி, கள்ளர் அப்படிங்கிற சாதியெல்லாம் இருக்குது. இந்த கள்ளரோட தொழில் என்னென்னா, கள்ளன் அப்படின்னா திருடன் அர்த்தம், திருடுறது தான் அவனுடைய தொழில். இன்றைக்கி அவன் திருடிட்டா இருக்கான் இல்லை, இல்லை அரசியல்வாதியாக இருக்கான், இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆகிறான், என்ன மந்திரி ஆகிறான், என்னென்னவோ ஆகிறான். இன்றைக்கி ஆனால் அவனுடைய சாதி தொழில் திருடுறது. அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சாதி தொழில் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. அப்போ ஏன் இந்த திருட்டு பயில்களெல்லாம் நம்மளை வந்து, நீங்கள் தமிழ்நாட்டு நீங்கள் கூகுளில் இல்லை, நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கனாலும் அருந்ததியர்களோட வரலாறு, சக்கிலியர்களோட அருந்ததியர் சக்கிலியர் மாதாரி பகடை தோட்டி எல்லாம் ஒன்று தான் ரைட்டா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது, அதை விரிவாக சொல்கிறதுக்கான இடம் இது இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்லலை, ஆனால் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் ரைட்டா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்ன என்னுடைய சர்டிஃபிகேட்டில் சக்கிலியன்னு இருக்குது, எங்கள் தாத்தா பேர் வந்து அப்பா பேர் முத்துமாலை பகடை, என்ன முத்துமாலை பகடை சக்கிலியின் பேரில் இருக்குது. நான் அமைப்பு பேர் என்ன வச்சுருக்கேன், தமிழ்நாடு சாக்கிய அருந்ததியர் சங்கம் ரைட்டா. இப்போ இதெல்லாம் ஒன்று தான், இதை போட்டு குழப்பிக்கவே வேண்டியதில்லை. சக்கிலி மாதாரிங்கிறது மேற்கு மாவட்டங்களில், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் அந்த மாவட்டங்களில் இருக்கிற சக்கிலியர்லாம் மாதாரின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இந்த அருந்ததியர்கள் வந்து பல பேரில் அழைக்கப்பட்டாலும் இவங்களை பற்றி உள்ள வரலாறு அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அறிவுஜீவி டேட்டாவை இப்போ கேட்டிங்கன்னா கிள்ளிப்புள்ள மாதிரி ஒன்று போல் சொல்லுவான். என்ன சொல்லுவான், விஜயநகர அரசு காலத்தில் கிருஷ்ண தேவராயர் காலத்தில் குதிரை படையெல்லாம் வந்ததில் அந்த குதிரைக்கு சேனம் தைக்கவும் படை வீரருக்கு செருப்பு தைக்கவும் இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு எல்லா பயிலும் எழுதி வச்சுருக்கான். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், எதில் எந்த புத்தகத்தில் வேணால் தேடி பாருங்கள். ஆனால் நான் இப்போ இவ்வளோ நேரம் காமிச்சேன் இல்லையா, இத்தனை சான்றுகள் காமிச்சேன் இல்லையா, இதெல்லாம் வந்து விட்டுருங்க. இந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை இருக்குது, அதனுடைய தலைப்பு வந்து அறிஞர்களின் புரளினா என்னென்னு தெரியுமா, புரளினா வதந்தி, கிளப்பி விடுறது இருக்கு இல்லையா, பொய்யை கிளப்பி விடுறது இல்லையா, அந்த மாதிரி அறிஞர்கள் கிளப்பி விட்ட பொருளி தான் இது. என்ன கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அருந்ததியர்கள் வந்தாங்க அப்படின்னு. இப்போது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கல்வெட்டு, கல்வெட்டுங்கன்னா என்னென்னு தெரியும் தானே உங்களுக்கு, கல்வெட்டுன்னா என்னங்க ஐயா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், அது எங்கே செதுக்கி வச்சுருக்கோம், அது யார் செதுக்கிறாங்க, அது என்னது, அது ஆக்சுவலாக என்னது. நீங்கள் இன்றைக்கி கெஜெட் உத்தரவு இருக்குல்ல, அது யார் போடுறாங்க, கவர்மெண்ட்டு கெஜெட்டுன்னு ஒரு செட்டப் வச்சுருக்கான், அதில் போட்டால் அது அரசு உத்தரவு வந்து உறுதியானது அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் இந்த கெஜெட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, ராஜாக்கள் காலத்தில் என்ன, அப்போ அவன் போட்டுற அரசாங்கத்தினுடைய உத்தரவுகளை என்ன போடுவான், கோயிலில் உள்ள கல்வெட்டில் இதை பொறிச்சு வச்சுருவான். அப்படி பல ஜீவோ அதுதான் இன்றைக்கி ஆவணங்களாக மிஞ்சி இருக்கு ரைட்டா. அப்போது ஒவ்வொரு ராஜாவும் அவங்க காலத்தில் எழுதி வச்ச விஷயங்கள் கல்லில் எழுதி வச்சதுனால பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அது அப்படியே இருக்குது ரைட்டா. அப்படி இவங்க சொல்கிறது கிருஷ்ணதேவராயரோட காலங்கிறது 1506 ரைட்டா, 1506 வருஷம் தான் கிருஷ்ணதேவராயருடைய காலம். அந்த காலத்தில் தான் சக்கிலியர்கள் அப்படிங்கிறவன் அங்கே ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு செருப்பு தைக்க வந்தான் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டே இருக்கான் ரைட்டா. அப்படி அப்போ தான் வந்திருந்தானா, அதுக்கு முன்னாடி சக்கிலியரில் பற்றின எவிடன்ஸ் இங்கே இருக்கக்கூடாது இல்லையா. நான் வந்து 1971 பிறந்தேன்னு வைங்க,
1971 நான் பிறந்தேன். 1965 நான் கையெழுத்து போட்ட ஒரு டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? ஆனால் இந்த பயிர்கள் எல்லாரும் அப்படி அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன 1506 இவங்க வந்ததா சொல்கிறான். நான் இப்போ அவர் முதல்ல படித்தாங்கல்ல அந்த கல்வெட்டு என்ன வருஷம்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 1258. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 250 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி அது செங்கத்துக்கு பக்கத்தில் திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அந்த திருவண்ணாமலையில் அருணாசலேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் கிட்டத்தட்ட 4 கல்வெட்டு இருக்குது. 4 கல்வெட்டு இந்த 1506 முன்னாடி உள்ள கல்வெட்டு. அந்த கல்வெட்டுகள் எல்லாமே சக்கில் ஏறுங்கிற பேரில் இருக்கு. எப்படி அது அந்த குறிப்பிட்ட பகுதியில் படிக்கிறேன். இது திருவண்ணாமலை கல்வெட்டு. இதில் எப்படி இருக்கு அப்படின்னா, சக்கிலிக்கு தரிசனம் காட்டி தோளாலே செய்த திருவடி நிலைக்கு அப்படிங்கிற வரி ஒரு கல்வெட்டில் இருக்குது. இந்த கல்வெட்டோட காலம் வந்து 1202. நான் கல்வெட்டுகளாக சொன்னால் கொஞ்சம் போர் அடிக்குதா? இல்லை, சரி சரி. இது 1202 இல்லையா? அப்போ 1506 இது எத்தனை வருஷம் முன்னாடி? 300 வருஷத்துக்கு முன்னாடி, ரைட்டா? அதே மாதிரி திருவண்ணாமலையிலேயே இன்னொரு கல்வெட்டு என்ன அப்படின்னா, அதில் ஒரு கல்வெட்டில் என்ன வார்த்தை வருதுன்னா, சக்கிலியன் குண்டிலுக்கும் பெருநான்கெல்லை அப்படிங்கிற வாரி வருது. குண்டில் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் கெட்ட வார்த்தை நினைச்சுக்க வேண்டியதில்லை. குண்டில் அப்படின்னா சின்ன வயல் இருக்குது பாருங்கள், வயல் கழனின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபார்ம்லேண்ட். அந்த வயலுக்கான சின்ன வயலுக்கான பேர் தான் குண்டில். சக்கிலியன் குண்டில்னா சக்கிலியனோட வயல்னு அர்த்தம். இப்போ இந்த கல்வெட்டுக்கான காலம் என்ன தெரியுமா? 1030. அது அந்த கல்வெட்டு வடித்தப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு கவனிச்சிங்கன்னா, ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலை கட்டினான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவனுடைய பையன் ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டில் சக்கிலியன் இருந்தது மட்டும் இல்லை, அவன் வயல் வச்சுருந்துருக்காங்கிறது ஆதாரம் கோயில் கல்வெட்டில் இருக்கு. இது எங்கே இருக்கு? இதுவும் திருவண்ணாமலையிலே இருக்கு. அப்புறம் இன்னொரு கல்வெட்டு இருக்கு. இது எங்கே இருக்குன்னா, கர்நாடகா பார்டரில் கோலார் மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் கைவரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த அந்த கல்வெட்டில் என்ன வரி இருக்குன்னா, சக்கிலி திரை அப்படின்னு ஒரு வரி இருக்கு. நீங்கள் பெரும்பாலும் தமிழ் படங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு வரி ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று உண்டு இல்லையா, வரி கிஸ்தி திரை வட்டி, அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? அதில் அந்த திரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திரைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற வரி இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் செருப்பு தைக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வரி இவ்வளோன்னு நிர்ணயிச்சிருப்பான், அதை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும். அப்படி கட்டுறதுக்கு பேர் தான் திரை. சக்கிலி திரைனா என்ன? சக்கிலியங்கிட்ட இப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கின வரிக்கு பேர் சக்கிலி திரை. இது எந்த வருஷத்தில் இருக்குது? 1375 இருக்குது. அப்போது இந்த பயல்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், கிருஷ்ணதேவராய காலத்தில் வந்தான்னு சொல்லிட்டுருக்கான். இதில் இல்லாத இன்னொரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் வந்து அதில் கொஞ்சம் நம்மளை இழிவுபடுத்தியிருக்கு. அந்த கல்வெட்டில் இன்னும் ரெண்டு கல்வெட்டு இருக்குது. அதுவுமே கூட இந்த 1151 ஒரு கல்வெட்டு இருக்குது, 1256 ஒரு கல்வெட்டு இருக்குது. இப்படி இத்தனை கல்வெட்டில் தமிழ்நாட்டில் சக்கிலியர்கள் இருந்ததா ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இது வந்து வெறுமன சிலையில் உள்ள கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மட்டும் சொன்னேன். இதை மாதிரி செப்பேடுகள்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. செப்பேடுன்னா அரசாங்க அரசனுடைய ஆணையை செப்பேட்டில் எழுதி பாதுகா செப்பு ஏடு இருக்கு இல்லையா, காப்பர் பிளேட் இருக்கு இல்லையா, காப்பர் பிளேட்டில் எழுதி பாதுகாத்து வச்சுருக்குது. அதுவும் பழைய அப்படி காப்பர் பிளேட்ஸில் நிறைய அருந்ததியர்கள் பற்றின வரலாறுகள் வந்து நிறைய இருக்குது. அதுவுமே அருந்ததியர்கள் வந்து என்ன, இந்த கிருஷ்ணதேவராயர் விஜயநகர எம்பையர் அதெல்லாம் இல்லை, ரொம்ப முன்னாடி இருந்து அவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அவங்கள்ட்ட, இங்கே கேரளாவில் நாயர்ன்ற சாதி இருக்காங்க இல்லையா, மேனன் பிள்ளை எல்லாம் நாயரில் உள்ள உட்பிரிவு உட்பிரிவு. இந்த நாயர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டா என்ன பேரில் இருப்பார்? அங்கேயும் நாயர் தான்,
இல்லையா? இங்கிருந்து நாயர் போனா அங்கே நாயர் தான். அவர் டெல்லிக்கு போனாலும் டெல்லியிலயும் நாயர் தான் இல்லையா? இங்க உள்ள நம்பூதிரி அங்க போனா அங்கேயும் நம்பூதிரி தான், அங்கேயும் என்ன தமிழ்நாட்டுக்கு போனா அங்கேயும் நம்பூதிரி தான். சாதியை வந்து மாற்ற முடியாது. நீ ஒழிச்சுக்கிட்டு வேணா இருக்கலாம், சாதியோட பேரு மாறுமா? மாறுமா? இயல்பா யாரோ ஒருத்தர் மாத்திட்டு இருக்கலாம், ஒட்டு மொத்தமா ஒரு சமூகமே தன்னுடைய சாதிய ஒழிச்சு கட்டிட்டு போயிருமா? போற வாய்ப்பு இல்லை இல்லையா? இந்த பயிர்கள்லாம் என்ன சொல்றான், இவங்க எல்லாம் தெலுங்கு பேசுறாங்க அதனால ஆந்திரால இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றான். ஆந்திராவில் தாழ்த்தப்பட்ட சாதிகளோட பட்டியல் வந்து மொத்தம் 59, ரைட்டா? அதில் அந்த 59 பேரும் இதில் இருக்கு. இதில் சக்கிலி, பகடை, தோட்டி, மாதாரி, இதில் ஒரு சாதி பேர் அதில் கிடையாது. அந்த 59 சாதி பேரில் சக்கிலி, பகடை, மாதாரி, என்ன தோட்டி, செம்மான், இங்கே எந்த எந்தெந்த பேர்லாம் சக்கிலியரில் சொல்கிறாங்களோ அந்த எந்த பேரும் ஆந்திராவில் கிடையாது. இவன் என்ன சொல்கிறான், ஆந்திராவிலேருந்து வந்தான்னு சொல்கிறான். ஆந்திராவிலேருந்து இங்கேருந்து நாயர் போனால் மிச்சம் நாயர் இருக்குப்பானா இருக்க மாட்டானா? ஒரு 100 குடும்பம் போகுதுன்னு வைங்க, ஒரு 5000 குடும்பம் போகுதுன்னு வைங்க, இல்லை வந்ததில் பாதி பேர் போயிட்டான்னு வைங்க, இல்லை முக்காவாசி பேர் போயிட்டான்னு வைங்க, மிச்சம் 10% ஆள் இருப்பானா இருக்க மாட்டானா? இருப்பானா இருக்க மாட்டானாங்க. இப்போ சக்கிலியர்னு சொல்லி இங்கே இருக்கான்னா, இவன் அங்கேருந்து வந்தான்னா சக்கிலின்னு கொஞ்சம் பேர் இருக்கணும்ல, மாதாரின்னு கொஞ்சம் பேர் இருக்கணும்ல, பகடைன்னு கொஞ்சம் பேர் இருக்கணும்ல, தோட்டின்னு கொஞ்சம் பேர் இருக்கணும்ல, இருக்கணும் இல்லைங்க? அதான நியாயம். இல்லை வரும்போது அவ்வளோ பேரும் சேர்த்து கொண்டு போட்டு வந்தானா என்ன? ஒருத்தர் என் சாதியில் நீ எவனும் இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் அங்கே போய் பிழைக்க போகிறோம், நீ எவனும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போட்டு வந்தாங்களா என்ன? இந்த பயிர்கள்லாம் சேர்ந்து நமக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆந்திராவிலேருந்து வந்தான், ஆந்திராவிலேருந்து வந்தான், ஆந்திராவிலேருந்து வந்தான்னா ஆந்திராவில் அங்கே அதுக்கான சான்று இல்லவே இல்லை. இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். ஐயா ஒரு நல்ல கேள்வி எழுப்பினார், நீங்கள் ஆந்திராவிலேருந்து யாரும் வரலன்னு சொல்கிறீங்களே, ஆந்திராவில் மாதிகான்னு ஒரு சாதி இருக்க, நீங்கள் நம்மளையும் மாதியாடு நம்ம சொல்கிறோமே அப்படி தானே, அதான் நீங்கள் சொல்ல வரீங்க அது சொல்கிறோமே, அப்புறம் அவனும் நம்மளை ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. மாதிகாங்கிற சாதி ஆந்திராவில் மட்டும் இல்லை கர்நாடகாவிலையும் இருக்குது இல்லையா? அங்கே கர்நாடகா உள்ள மாதிகா என்ன பேசுகிறான், என்ன பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறானா கன்னடம் பேசுகிறானா? ஏன் இப்படி ஒரு சாதியில் இப்போ நாயர் இருக்காரு, அவர் என்ன பேசணும், மலையாளம் பேசணும். அது ஏன் அவர் 200 மாவட்டத்து மாநிலத்துக்கு போனால் அவர் வேற மொழி பேசுகிறாரு? இப்போது அதுவும் போக இன்னொரு விஷயம் இருக்குது கேளுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து உங்களை வச்சுட்டு சொல்கிறது சரியாக இருக்கும் இல்லையா? இப்போது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து வந்திருக்கிற சக்கிலியர்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுகிறப்போ ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு 10 சக்கிலியர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு 50 தேவர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த 10 தேவரும் 50 தேவரும் 10 சக்கிலியரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது தமிழில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி பாஷையில் பேசிக்குவாங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி பேசுனாங்களோ அப்படி தானே பேசுவாங்க. இவங்க ஆந்திராவிலேருந்து வந்துதான் சொல்கிறாங்க. நான் எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். நான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரவி அப்போ படிச்சுட்டு இருந்தார், அவங்க காலேஜுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு செமினாருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. செமினார் நடக்கிறது ஹைதராபாத்தில், ஏன்னா ஹைதராபாத்து செகந்தராபாத்து ரெண்டும் ட்வின் சிட்டிஸ், ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி இருக்கும், ரெண்டுமே பெரிய ஊர். நான் வந்து புதுசாக போகிறனால எனக்கு ஹைதராபாத்து நினச்சி செகந்தராபாத்தில் இறங்கிட்டேன். என்னை ரிசீவ் பண்ண வந்தவங்க ஹைதராபாத்தில் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் இந்த காமெடி நடந்துகிட்டே இருந்தது. அந்த அப்போது வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் நான், என்னென்னா மொழி தெரியாத ஒரு நாம் தெலுங்கு பேசுகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தெலுங்கை வச்சுக்கிட்டு ஒரு டாக்ஸிக்காரனுக்கு ஒழுங்காக உங்களால் ஒரு பதில் சொல்ல முடியாது, ரைட்டா? நீங்கள் பேசுகிற தெலுங்கு முதல்ல தெலுங்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். தெலுங்கு தெலுங்குன்னு ஒரு வசதிக்கு நமக்கு சொல்லிட்டான், நான் தான் சொன்னேன் அந்த புத்தகங்கள் பாட புத்தகங்கள் அறிவாளிகள் இன்டலெக்சுவல்கள் எல்லாம் சேர்த்து மண்டையில் ஏற்றி வச்சுருக்க வச்சுட்டு தெலுங்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அடிப்படையில் என்ன அப்படின்னா, இது இன்னொரு உதாரணம் மூலமாக இதை சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது வட மாநிலங்களில் ஹிந்தி பேசுகிறான் இல்லையா, உருதுன்னு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான்,
ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் என்ன பண்ணால் ரெண்டும் ஒரு லாங்குவேஜ்னு கணக்கு போட்டுகிட்டே இருந்தான். ஏன்னா மொழிகளுடைய மக்கள் பேசுகிற மக்கள் தொகையை வந்து கணக்கு போடுறப்போ உருதுவையும் இந்தியோட சேர்த்து கணக்கு போட்டுட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் உருது மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, நாங்கள் வேறு, எங்களை இந்தி கூட சேர்க்காதீங்க, நாங்கள் வேறு அப்படின்னா இப்போது தனித்தனியாக எழுதுகிறான். இப்போது உருதுவும் ரெண்டும் ஒரே மொழினா எதுக்கு தனித்தனி பேர்? உருது ஒன்று, இந்தி ஒன்று, இந்துஸ்தானி ஒன்று, எதுக்கு தனித்தனி பேர்? அப்போது ஒரு ரெண்டு மொழிகள் வந்து ஒன்று போல் இருக்குதுங்கிறது சகஜம் இல்லையா? உருதுவும் என்ன, இந்த தமிழும் மலையாளம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தானே இருக்கும், நிறைய விஷயங்கள் ஒன்றாக இருக்குதுல்ல. இப்போ ரெண்டும் ஒன்று சொல்லிடலாமா? சொல்லலாமா? ஏன்னா பாதி கிட்டத்தட்ட ஒரு 50% வார்த்தைகள் ஒன்று தான். நீங்கள் இப்போ காலையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், பாதி புரிஞ்சது பாதி புரியல. ஏன்னா அந்த பாதி புரியுது இல்லையா? இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் அது அதோட ரிசம்பிளன்ஸோட அதனோட ஒப்பிடுற மாதிரி ஒன்று போல் இருக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம், ரைட்டா? அப்போ அங்கேருந்து இவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் இதே லாங்குவேஜ் அவங்க பேசுகிற தெலுங்கா தானே இருந்திருக்கணும். அவன் பேசுறது எனக்கு புரியணும் இல்லை, இல்லை நான் பேசுறதா அவனுக்கு புரியணும் இல்லை. அப்போது இது என்னன்னா இன்னொரு இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் சொல்கிறேன் நான். இது இந்த நான் பேசுறது எப்பயா போர் அடிச்சுதுன்னா தயவுசெய்து சொல்லிடுங்க. இப்போது ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு இல்லையா? இந்த கிருஷ்ணதேவராயர், அந்த விஜயநகர எம்பையர், ஆந்திரா, இதெல்லாம் சும்மா சும்மா சுற்றி விட்ட ஒரு விஷயம். என்ன இங்கே உள்ள நாம் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். என்ன இவனெல்லாம் பொய் சொல்லியிருக்கானுங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அப்போ இது வந்து இவர் எழுப்பின கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் என்ன? இப்போ இவங்க ஏன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவங்க மாதிரி இல்லாமல் வேற ஒரு தனியாக ஒரு லாங்குவேஜ், தனியாக ஒரு மொழி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியாக நிற்குது. எனக்கு முன்னாடி பேசின தோழர் தமிழ்மணி வந்து ஒரு விஷயத்த லேசாக அப்படி தொட்டு காட்டினாச்சு காமிச்சார். நீங்கள் அதை உங்கள் நம்மளோட பேர்லேருந்து முதல்ல தொடங்கி பாருங்கள். சக்கிலி, சக்கிலியர். சக்கிலி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, சக்கிலி நம்ம எப்படி சொல்கிறோம், சிஹெச்ஏ கேகே ஐ எல்ஒய் ஐ தானே சக்கிலி. எஸ்ஹெச்ஏ டிஹெச் கேயூ எல்ஐ சத்குலி. இது சமஸ்கிருத வார்த்தை. இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மாம்சம் சாப்பிட்றவன் அர்த்தம். மாம்சம் சாப்பிட்றவனுக்கு பேர் சத்குலி சமஸ்கிருதத்தில். இவங்க மாம்சம் சாப்பிட்றாங்க, அதனால் இவன் சத்குலி அப்படின்னு சொல்லி இவன் சத்த மாட்டுக்கறி. மாம்சம் சாப்பிட்றவன் எல்லா போயிலும் தானே சாப்பிட்றான். எவன் திங்களை வேதத்தை பற்றி அம்பேத்கர் ஆய்வு பண்ணி பெருசாக எழுதியிருக்காரு. பாப்பான் தான் அதிகமாக மாட்டுக்கறி சாப்பிட்ருக்கான். யார் பாப்பான் தான் மாடு குதிரை என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தின்னுருக்கான். இப்போ இவன் தானே அதிகமாக தின்றுருக்கான், நாமளாவது என்றைக்கோ தான் சாப்பிட்றான். இவன் வந்து இதுக்குன்னே யாகங்கள் நடத்தியிருக்கான். அசுவமேத யாகன்றான், புத்திர காமேஷ்டி யாகன்றான், அந்த யாகம் இந்த யாகம் இந்த யாகம்லாம் செஞ்சேன்னா உனக்கு வந்து கடவுள் அதை கொடுப்பாரு இது கொடுப்பாருன்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி டெய்லி யாகம் பண்ண வச்சு டெய்லி மாம்சம் சாட்ட ஒரு சாதி இருக்குன்னா அது யாருன்னா பார்ப்பனர் தான். இவன் தானே அதிகமாக தின்றுருக்கணும். நாம் ஏதோ பஞ்சத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம் இல்லை ரெண்டு நாள் சாப்பிட்றோம். இவன் சத்குலியா நாம சத்குலியா? ஆனால் அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து எட்கர் தர்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரரோட ரங்காச்சாரி அப்படிங்கிற ஒரு பாப்பான் சேர்ந்துக்கிட்டு, பாப்பானா என்ன ஐயர்னு தெரியும் தானே, பாப்பானா பிராமின் அர்த்தம் உங்களுக்கு, தமிழ்நாட்டுக்காரங்க இல்லை அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சத்குலி, இவங்க மாம்சம் சாப்பிட்றவங்க அதனால் சத்குலி அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து உண்மையான விளக்கம் இல்லை. சக்கிலி அப்படிங்கிறது வந்து வேறு, சத்குலிங்கிறது வேறு, சக்கிலிங்கிறது வேறு. சக்குலி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எந்த வார்த்தையில் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா அது பாலி மொழியில் இருக்குது. பாலி மொழி தான் புத்தரோட சிந்தனை இதெல்லாம் இருக்கும் மத கொள்கைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எழுதி வச்ச மொழி என்ன மொழினா பாலி மொழி. அந்த பாலி மொழியில் சக்கு அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம். சக்கு அப்படின்னா நம்ம தமிழை பொறுத்தவரையும் கண்ணுன்னா ஒரு கண்ணு தான், இதுதான் கண்ணு. பாலியில் உள்ள சக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா அஞ்சு விதமான கண்கள் இருக்குது. அறிவு கண், ஞானக்கண், மாம்சக்கண், எல்லாத்தையும் தெரிஞ்ச புத்தனின் கண், இப்படி பல்வேறு விதமான ஒரு அஞ்சு விதமான கண்களுக்கும் சேர்ந்து மொத்த பேர் சக்கி, சக்கு அப்படின்னு அர்த்தம். லி அப்படின்னு தொடங்குற விஷயங்கள் எல்லாமே எழுத்து சம்மந்தப்பட்ட, லிபி அப்படிங்கிறது வந்து எழுத்து இல்லையா, லீயில் தொடங்குறது எல்லாமே எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது
இந்த சக்கு லீ சேத்தின்னா என்ன வருது, புத்தரோட எழுத்து சம்பந்தமான என்ன மதம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கவங்க பேர் தான் சக்கிலி. இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறேன், சக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாலியில், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சாட்சி அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு மதத்தை இப்போ தெய்வ சாட்சி அப்படின்னுலாம் கிறிஸ்டியனில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன என்னுடைய அனுபவத்தை கடவுள் என் வாழ்க்கையில் இவ்வளோ அனுபவங்களை செஞ்சுட்டார், இவ்வளோ நல்லது செஞ்சுட்டார், நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் சாட்சின்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி சாட்சின்னு ஒரு அர்த்தத்துக்கு வந்து சக்கின்னு பேர். சக்கம்னு ஒரு வார்த்தை இருக்குது, சக்கம்னா என்னென்னா அந்த புத்த மதத்தினுடைய டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, புத்த மதத்தினுடைய சாரம், அதுக்கு பேர் வந்து சக்கம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கூட சக்க மகாசபான்னு வச்சுருக்கீங்க நினைக்கிறேன் இல்லையா, சக்கம்னா அதுதான் அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த நாலு சிங்கம் உள்ள இந்த அசோக சக்கரத்தினுடைய இதில் ஒரு நம்ம தேசிய கொடியில் ஒரு சக்கரம் ஒரு ஒன்று இருக்கு, அதுக்கு என்ன பேர் தெரியுமா உண்மையில், சக்கலவனம். என்னது சக்கலவனம், சக்கலவனம்னா அந்த அசோக சக்கரத்துக்கு பேர். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்லுது, நீங்கள் எல்லாம் யார் பௌத்தர் ரைட்டா, நீங்கள் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் மலையாளத்தில் அம்மாவுக்கு என்ன பேர், அம்மா, அப்பாவுக்கு அச்சன், தமிழில் அம்மா அப்பா, நாம் பேசுகிற லாங்குவேஜ் நம்ம அதுக்கு வந்து இன்னொரு பேர் வச்சுக்குவோம், மாதிய மாட்டை, மாதிய மாட்டைன்னு தானே சொல்லுவோம், தெலுங்குன்னு சொல்லுவோம், மாதிய மாட்டைன்னு சொல்லுவோமா, ஒழுங்காக சொல்லணும். நீங்கள் உங்களுக்குள்ளே பேசும்போது மாதிய மாட்டைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டியான்னு தெலுங்குன்னு சொல்கிறீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்கல்ல என்னன்னு சொல்கிறீங்க, ஏ இட மாதிய மாட்டாடா சொல்கிறீங்களா இல்லையா, சொல்கிறீங்க தானே, என்னன்னு சொல்கிறீங்க தெலுங்குன்னு சொன்னீங்களா, ம், அப்போ வெளியே போனோன்னா தெலுங்குன்னு சொல்கிறீங்க ரைட்டா. சரி, அந்த மாதிய மாட்டையில் அம்மா அப்பாவுக்கு என்ன, அம்மா அம்மா அஜ்ஜா ஐயா, அம்மா அஜ்ஜா, பாலிலையும் இதே தான் அம்மா அஜ்ஜா ரைட்டா. புட்டக, புட்டகன்னு சொல்லுவோம்ல, என்னது கூட, திரிபுடகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மூன்று கூடைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, புத்தரோட என்ன போதனைகள் வந்து அதனுடைய சாரம் வந்து ஒரு மூன்று கூடைகள்னு சொல்லுவாங்க, அதை வந்து திரிபுடகம் திரிபுட்டக அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதை நம்ம தமிழில் எழுதும்போது திரிபுடகம்னு சொல்கிறாங்க, அந்த புடக புட்டக அப்படிங்கிறது வந்து பாலி. இன்னும் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே பாலியோட சம்மந்தப்பட்ட, நவநீத கிருஷ்ணன்னு சொல்கிறாங்கல்ல, நவநீதம்னா என்னன்னு தெரியுமா, நவநீதம்னா வெண்ணேன்னு அர்த்தம், வெண்ணை கிருஷ்ணனுக்கு தான் நவநீத கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கான். இப்போது இது எல்லாமே இதெல்லாம் என்ன சொல்லுது, பாலி மொழி நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க, யார் நீங்கள், நீங்கள்லாம் யார், இவ்வளோ பெரிய பட்டை போட்டிருக்கீங்க, இப்படி நாமம் போடுறீங்க, பெரிய பக்தியில் எங்களுக்கெல்லாம் வந்து பாடம் எடுக்கிறீங்க, வந்தால் விளக்கு பற்ற வைக்க சொல்கிறீங்க, விளக்கு பற்ற வச்சு தான் நம்மளை இந்த நிலைமையில வச்சு விட்ருக்கான், நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோயிலுக்குள்ளே விட்றானா, எங்கே விட்றான் நம்மளை, ஏன் என்னத்துக்கு அவனுக்கு செருப்பு தூக்கிட்டு தெரியணும். இப்போது அதனால தான் நம்ம தோழர் சொன்னார், நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன், உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஐடியாலஜி சார்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒற்றுமையாக இருப்பான், தலைவர் சொன்னால் கேட்பான், ஒரு விஷயத்தை மீறி செய்ய மாட்டான். அது மாதிரி ஆர்எஸ்எஸ்காரன் என்ன ஒரு ஒரு ஐடியாலஜி சார்ந்து வேலை செய்கிறவன் எல்லாம் எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கான், மிலிட்ரிக்காரன் எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கான், ஏன் உங்களுக்குள்ள கட்டுப்பாடு வரமாட்டேன்னுது, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடையாது, நீங்கள்லாம் என்ன அடிப்படையில் வந்திருக்கீங்க, நாமெல்லாம் சக்கிலி, நம்மெல்லாம் கொஞ்சம் காசு வச்சுருந்தா ஒரு 50 ரூபா வச்சுருந்தா டொனேஷன் கொடுப்போம், அதே மாதிரி இந்த சக்கிலிக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வருவோம், அதுதானே செய்கிறீங்க. இப்போ உட்காந்துட்டு வர்றத தவிர வேறு என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள், ஒரு கூட்டத்தில் ஒரு நாளைக்கு நீ தப்பாக சொல்கிறான்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுவோம், ஃப்ராங்காக பேசுவோம், என்ன நமக்கு வந்து வந்திருக்கிற இது வந்து எவ்வளோ பெரிய எவ்வளோ நாட்களாக நம்ம மேலே சுமத்தி வச்சுருக்கான், அவ்வளோ பெரிய பெரிய பீ கூடையெல்லாம் தூக்கி தலையில் சுமத்தி வச்சுருக்கான் இல்லையா, நம்ம காலையில் அவர் ரவி சொல்லும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது, ஏன்டா இவன் பியல்றான் பியல்றான்னே சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதில் ஒரு உண்மையும் இருக்கு, உண்மையும் இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு ஒரு 40 லட்சம் சக்கிலி இருக்கான், அதில் ஒரு 2 லட்சம் சக்கிலிக்கு மேலே பி அல்லலை,
மிச்சம் 38 லட்சம் சக்கலி என்ன வேலை செய்கிறான், விவசாய கூலி வேலை செய்கிறான், செருப்பு தைக்கிறான், கலெக்டராக இருக்கான், என்னென்னவோ வேலை செய்கிறான். ஆனால் எல்லாரும் சேர்த்து நான் பிஎல் ரம்பிஎல்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதையும் ஏற்றுக்குவேன். ஏன்னா அந்த 2 லட்சம் சக்கலி பிஎல்றதை சேர்த்துட்டு இருக்கிற வரைக்கும் சக்கலி பிஎல்றான்னு தான் சொல்லுவான் இல்லையா? சொல்லுவானா மாட்டானா? பிஎல்றதில் 90% பேர் சக்கலி தானே, சக்கலி எல்லாரும் பிஎல்ல. ஆனால் பிஎல்றதில் 90% யார்? அப்போ சக்கலி சொல்கிறான், சக்கலி பிஎல்றான்னு தானே சொல்லணும். இப்போது இதெல்லாம் வந்து இராடிகேட் பண்ணணும்னா, இதெல்லாம் இல்லாமல் ஆக்கணும்னா நம்ம எவ்வளோ அர்ப்பணிப்போட வேலை செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கூட்டத்தில் வந்து அதுவும் நமக்கு லீவ் இருந்தா, மனசு இருந்ததா, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா, வீட்டில் வேறு ஏதாவது வேலை இல்லைன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தனும் என்ன அதிகாரம் பண்ணுறோம் இல்லையா? அப்படி தானே, ஓப்பனாக பேசுங்க. அதுதானே, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் வருது, ஏன் தன்முனைப்பு வருது? நீங்கள் ஒரு பெரிய வேலைக்காக, பெரிய கடமைக்காக ஒரு வேலையை செய்ய வந்திருக்கோங்கிற உணர்வு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா, பிச்சைக்காரனுக்கு 2 ரூபா பிச்சை போடுற மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நான் பிச்சை போடுறேன், நான் 2 நிமிஷம் இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, தயவுசெய்து இல்லை, தவறு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, இப்படி போனீங்கன்னா நீங்கள் வந்து எதிரான, உங்களுக்கு எதிரான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு போராட்ட உணர்வு வராமல் அதை காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை இது இல்லை, முதல்ல உங்களுக்கு ஒரு கருத்தியல் வேணும். ஒரு எந்த ஒரு சித்தாந்தமோ, எந்த ஒரு போராட்டமோ, எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறணும்னா அதுக்கு வந்து ஒரு திட்டமிடுதல் வேணும், அதுக்கு வந்து ஒரு நெறி வேணும். இந்த வழியில் போனதை தான் இப்போ இங்கேருந்து நம்ம கேலிக்கட்டுக்கு போனால் கேலிக்கட்டு ரூட்டில் போனால் தானே கேலிக்கட்டு போக முடியும். இன்னொரு ரூட்டில் நாம் அதை விட 2 மடங்கு போனால் கேலிக்கட்டு போயிட முடியுமா? அதே மாதிரி உங்களை மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களுக்கான விடுதலைக்கான ஒரு வழியை அம்பேத்கர்னு ஒரு ஆள் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அந்த ஆள் சாகும்போது கடைசியாக அழுது எழுது செத்தான். தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா? அம்பேத்கரே, நீங்கள் எனக்கு நிறைய வருத்தம் இருந்தது. நிறைய வருத்தம்னா ஒரே ஒரு வருத்தம் தான், ரொம்ப தூக்கலான வருத்தமாக இருந்தது. இத்தனை பேர் பேசுனீங்க, ஒரே ஒரு ஆள் அம்பேத்கர்னு ஒரு வார்த்தையை வாயிலேருந்து வரத்துக்கும் வரல, ஒருத்தருக்கும் வரல. யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னு சொல்லுங்கள், நான் அம்பேத்கர் பேரை சொன்னேன் இந்த கூட்டத்தில் சொன்னேன்னு சொல்லுங்கள். அப்போது நீங்கள் எப்படி விடுதலை அடைய போகிறீங்க, என்ன விடுதலை அடைய போகிறீங்க? நான் சக்கிலி சக்கிலின்னு சொன்னால் விடுதலை அடைஞ்சிருவீங்களா? அடைஞ்சிருவீங்களா? நீ தான் இங்கே விட்டு வெளியே போனால் சக்கிலி சொல்ல மாட்டிங்களே இல்லையா? இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போனேன்னா பாதி பேர் நான் வந்து அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க பாதி பேர் இருக்கான். பாதி பேர் வந்து என்ன சாதி பேரை வெளியவே சொல்லாமல் உட்காந்துருக்கான். இங்கே வந்துட்டு 4 பேர் சேர்ந்த உடனே சக்கிலின்னு ஒரு 4 தடவை சொன்னேன்னா இது மந்திரம் கிடையாது, சக்கிலிங்கிறது மந்திரம் கிடையாது. இப்போது ஒரு வேலை திட்டம் வேணும், அதுக்கு வந்து முன்னாடி இந்த வேலைகள்லாம் அவர் தான், அவர் நம்ம தோழர் அதுதான் ஆரம்பித்தார். நான் அதான் நிப்பாட்டிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க தோழர். ஏன்னா நாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இதை மாதிரி 100 மடங்கு மோசமான நிலைமையில் இந்தியா முழுக்க இருந்தால் தாழ்த்தப்பட்டவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அவங்கள அன்னைக்கு ஓட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஓட் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் தெரியுமா யாருக்காது? ஓட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த ஓட்டுனுடைய அப்ரிவேஷன் யாருக்காக தெரியுமா? வாய்ஸ் ஆஃப் டாக்ஸ் எமிட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். யார் வரி கட்டுறானோ அவன் தான், அவனோட குரல் தான் அது. இப்போ ஓட்டு யார் போடணும், யார் வரி கட்டு, யார் வரி கட்டுவா? பெரிய சொத்து வச்சுருக்கணும் இல்லை, பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் இல்லையா, பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், இந்த மாதிரியான 3 தகுதி உள்ளவன் தான் ஓட்டு போட முடியும். இது எப்போ 1930 வரைக்கும், இன்னிலேருந்து ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதான் நிலமை. இன்னைக்கு இதில் எத்தனை பேர் டிகிரி முடித்தவங்க இருக்கீங்க, கையை தூக்குங்க பார்ப்போம், சும்மா தூக்குங்க. டிகிரி முடித்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 1, 2, 3, 4 மிச்சம். இந்த 4 பேருக்கு தான் ஓட்டு. ஒரு 2 கோடி ரூபா சொத்து உள்ளவன் யார் யார் இருக்கா இல்லை சொல்லுங்க. 2 கோடி ரூபா சொத்து உள்ளது யார் யார் இருக்கா சொல்லுங்க, கை காட்டுங்க, சும்மா சொல்லுங்க, இருக்கிறவங்க தூக்குங்க. என்ன இன்கம் டேக்ஸ் காரணா? அப்போ சொத்து அளவுகோலா வச்சிங்கன்னா இங்க ஒருத்தருக்கும் ஓட்டு இல்லை. படிப்பு அளவுகோலா வச்சா 4 பேருக்கு தான் ஓட்டு. 2017 4 பேருக்கு ஓட்டு. சும்மா வந்துச்சு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இத்தனை பேருக்கும் ஓட்டு வந்து சும்மா வந்தது நினைக்கிறீங்களா? அந்த மனுஷன் தனியா கடந்து அவ்வளவு பேர் உங்களுக்கு அவருக்கு எதிராக யார் யார் நின்னாங்க தெரியுமா? யார் யார் நின்னாங்க தெரியுமா? யார் தேச தந்தைன்னு சொல்கிறீங்களோ, யார் நேரு மாமான்றீங்களோ, யாரை வந்து திலகர் அவர் இவர் எவன் சொல்கிறீங்களோ, எல்லா பயலும் அவர் ஒருத்தருக்கு எதிராக நின்னாங்க. யார் கூட நின்னா?
தாழ்த்தப்பட்டவங்க கூட நின்னானா, எங்கள் ஊரில் பறையர்கள் இருக்கானுங்க, கேட்டால் நான் தான் பெரிய இவன் வானு. எம்சி ராஜான்னு ஒரு பறையர், அங்கே அம்பேத்கரோட சாதியிலே பல்விந்தர் பாலுன்னு சொல்லி ஒருத்தர், இவங்கெல்லாம் ராஜாஜி காந்தி இவங்க கூட சேர்ந்துட்டு அவருக்கு எதிராக வந்து பெரிய போராட்டங்கள் நடத்தி அவரை தனிமைப்படுத்தினானுங்க. காந்தி வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த தனியான வாக்குரிமையை பறிக்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். உங்களுக்கு வாக்குரிமை தனியாக கொடுக்கக்கூடாது, நான் சொல்கிறவன் தான் அவனில் வந்து வரணும். அவனில் இப்போது இதில் வேறு 100 பேர் இருக்கணும் வைங்களேன், 100 பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம்னா இதில் யார் நல்ல ஆள், இவன் கொஞ்சம் பரவாயில்ல, இவன் போட்டு அவன் சரியாக பேசுவான்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி இங்கே உள்ள நாயர்கிட்ட கொடுத்து அல்லது நம்பூதிரிட்ட கொடுத்து இவங்களுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கொடுன்னு அவன் யாரை தேர்ந்தெடுப்பான்? நமக்கு யாரா நல்ல குண்டிகள் உரா, யார் நம்ம சொன்னதெல்லாம் மண்டையாட்டுவான் அப்படின்னு தானே தேர்ந்தெடுப்பான். இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. காந்தி எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார்? காந்தி எதுக்காக உங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும்னு உண்ணாவிரதம் இருந்தாரா? சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள். கொடுக்கக்கூடாது, சரியான ஆள் உங்கள்லேருந்து வரக்கூடாது அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு போயிலும் இல்லை. இன்றைக்கும் நீங்களும் யாரும் சப்போர்ட் பண்ணல இல்லையா? ஒருத்தரும் அம்பேத்கர் பேர் சொல்லலை. அப்புறம் எப்படி விடுதலை கிடைக்கும் நம்புறீங்க? முதல்ல இந்த இதெல்லாம் எனக்கு எல்லாம் மயிரும் தெரியும்லாம் அங்கே விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. நான் சொல்கிறேன், 12 புத்தகம் எழுதியிருக்கேன், நிறைய என்னுடைய பல படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கானுங்க, ஒரு அமைப்புக்கு தலைவராக இருக்கேன், அது இது தோளம் துருத்தி எல்லாம் எடுத்துட்டு அம்பேத்கர் கால் தூசி இருக்குல்ல, கால் தூசி அதுக்கு ஈக்குவல் கிடையாது நான், அதுக்கு ஈக்குவல் கிடையாது நான். அப்புறம் நாமெல்லாம் யார், நாமெல்லாம் என்ன, நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நாம் ஒரு டிகிரி வாங்கிட்டோம்னா நாம் பெரிய இது, நான் ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டோம்னா மற்றவனெல்லாம் கால் கீழே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி தானே? இப்படி இருந்தா இப்படி தான் அம்பேத்கரோட அவர் கூட இருந்தவங்களும், அவர் அம்பேத்கர் எப்போ இறந்தார் ஞாபகம் இருக்கா? இருக்காது. 1956 டிசம்பர் 6 அவர் இறந்தார். அந்த 56 அந்த 56 வருஷத்தில் ஒரு 4-5 அவர் சாகிறதுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட உதவியாளராக ராட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அந்த ராட்டு வந்து அவருக்கு ரொம்ப நாளாக கூட இருந்து அவருக்கு உதவி செய்கிற ஒரு ஆள், அதனால் அவருக்கு அம்பேத்கர்கிட்ட கொஞ்சம் உரிமையும் எடுத்துக்கக்கூடிய ஆள். அம்பேத்கரோட உண்மையான தன்மை என்ன, அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஜீனியஸ்ன்னு தெரிஞ்ச ஆள். அவர் வந்து பார்க்குறப்ப அப்பப்போ அம்பேத்கர் தனியாக உட்காந்து அழுகிறார். தனியாக உட்காந்து ஒரு மனுஷன் அழுதா என்ன ஆகும்? இவ்வளோ பெரிய விஷயம், உங்களை வந்து ஓட்டு வாங்கி கொடுத்தாரு, உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, உனக்கு வந்திருக்கிறது எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த மனுஷன் சாகிறப்போ தனியாக உட்காந்து அழுதான். இவர் வந்து ராட்டு வந்து கேட்குறாரு, ஐயா நீங்கள் ஏன் ஐயா தனியாக உட்காந்து அழுகிறீங்க, என்னங்க ஐயா பிரச்சனை ஏதா இருந்தால் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடம்பு வேற முடியாது, அவருக்கு இல்லாத பிரச்சனை கிடையாது, என்ன ப்ரெஷரு, என்ன ஒபிசிட்டி, என்ன சுகர், நிறைய பிரச்சனைகள், 1008 பிரச்சனைகளோடு நடமாடிட்டு இருந்த ஆள் அவர். இந்த லட்சணத்தில் உட்காந்து தனியாக அழுகிறாரு. அப்போது இவர் கேட்டப்போ அவர் முதல்ல சொல்லலை. அப்புறம் திரும்ப இன்னொரு தடவை அழுத்தி இன்னொரு நாள் அழுதுட்டு இருக்கும்போது திரும்ப அழுத்தி கேட்டதுக்கப்புறம் சொல்கிறார், ராட்டு நான் வந்து இந்த மக்களை வந்து ரொம்ப நம்பினேன், என்னுடைய மக்கள் படித்து இந்த நாட்டினுடைய ஆளுற வர்க்கமாக வருவாங்க, தங்களுடைய சகோதரர்களை சரி பண்ணுவாங்க, அவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பாங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்னு நினைக்கிறீங்க? மனு கொடுத்தா தீந்துருமா சொல்லுங்கள், தீந்துருமா? இல்லை காலில் உளுந்தா தீந்துருமா? இல்லை போராட்டம் பண்ணால் தீந்துருமா? நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த உள்ஒதுக்கீடுக்கான அடிப்படையான வேலைகள் செஞ்சது நான் தான். இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏ தெரியுமாங்க? 4 எம்எல்ஏ. இது போன தடவை எத்தனை எம்எல்ஏ தெரியுமா? 2 எம்எல்ஏ. ஒழுங்காக இவங்களோட மக்கள் தொகைக்கு எவ்வளோ எம்எல்ஏ வந்திருக்கணும்? குறைஞ்சது 11 எம்எல்ஏ வரணும். குறைச்சு பார்த்தீங்கன்னா 9 எம்எல்ஏ வரணும். ஒரு தடவையும் அந்த 9 எம்எல்ஏ வந்ததே கிடையாது, இத்தனை வருஷத்தில் வந்ததே கிடையாது. எல்லாம் உள்ஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குல்ல, உள்ஒதுக்கீடு நடைமுறை இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி 7 எம்எல்ஏ வரணும், வரலை. ஏன்னா உள்ஒதுக்கீடுங்கிறது இருக்குது, படிப்பில் வருது, மற்ற விஷயங்களில் வருது, வேலைவாய்ப்பில் கூட ஏதோ கோல்மால் பண்ணி போகிறது மீறி வருது, ஆனால் அரசியலில் மற்ற விஷயங்களில் வர முடியல. இப்போது என்ன அர்த்தம்னா, இப்போ இதை என்ன போராடி நீங்கள் என்ன இது பண்ணி வாங்கினீங்கனாலும் அதை நிலைநிறுத்துகிற இடத்துக்கு, அதை நிர்வகிக்கிற இடத்துக்கு நீங்கள் போகலைன்னா ஏதையும் சும்மா பேப்பரில் எழுதி எழுதி நக்கிக்க வேண்டியதுதான், சக்கரை 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 சக்கரைன்னு. இப்போது
நீங்கள் வந்து ஆளுற வர்க்கமாக மாறணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட கனவு. சும்மா என்ன சொல்கிறது, நாலு கலெக்டரு, நாலு பியூனு, நாலு தாசில்தார், ஒன்றும் கிழிக்க முடியாது. தாசில்தார்கிட்ட கலெக்டரை கேட்டு பாருங்கள், ஒன்றும் கிழிக்க முடியாது. அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வந்து நான் தாசில்தாராக இருந்தேன்னு சொல்லுவார். அவ்வளோதான் அவரோட லெவல். அவங்களால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து என்றைக்கு ஆளுற வர்க்கமாக அதுக்காக தான் பாடுபட்டார். பாடுபட்டு போராடி இத்தனை இடஒதுக்கீடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கெல்லாம் என்ன பண்ணானுங்க, அந்த மனுஷனை சாகடிச்சானுங்க. அவர் தனியாக உட்காந்து அழுதுட்டு இவங்கெல்லாம் நல்லா போராடி என்னோடய மக்களுக்காக வேலை செய்வானுங்க, நான் வந்து செஞ்ச வேலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அடுத்த கட்ட தலைவர்களாக வருவாங்கன்னு பார்த்தேன். நல்லா திருட்டு ராஸ்கல்களாக இருக்கார். என்னது திருட்டு ராஸ்கல்களாக இருக்கான், என்ன அந்த மக்களை திரும்பி கூட பார்க்கல. எல்லாம் வேலை வாங்கினது எப்படி வேலைக்கு வாங்குறான், வேலைக்கு போகிறவங்களாம் நம்மளாம் இருக்கோம்ல, நான் உட்பட எப்படி வேலைக்கு போகிறோம். எஸ்சி கோட்டாவில் படித்தோம், வேலைக்கு எஸ்சி கோட்டாவில் இருக்க வேலைக்கு நம்ம கொடுக்குறோம். எஸ்சி கோட்டா நம்ம வானத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்தோமா, எப்படி வந்தது அது, எதுனால நமக்கு கொடுக்குறான். கூட பிறந்த உன்னுடைய சகோதரன், உன்னோட பெரியப்பா பையன், உன் சித்தப்பா பையன், உன் தங்கச்சி பொண்ணு, அவங்க இவங்க தெருவில் சாக்கடை எழுதிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் முன்னேற்றணும் தான் இடஒதுக்கீடு கொடுக்குறான். அப்படித்தானே, அப்படித்தானேங்க இடஒதுக்கீடுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு முன்னேற்றணுங்கிறது தானே கொடுக்குறாங்க. இல்லை குறிப்பிட்ட இன்னார் சிவன், சிவன் என்ற பெயர் கொண்ட இவருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை இல்லை. இப்போது இடஒதுக்கீடுங்கிறது இப்படி போராடி யார் போராடினாங்க, நம்ம வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு நாம போராடுவோமா, ரோட்டில் நிற்போமா, நம்ம யார் நிற்பா, அதே தெருக்கூட்ற பிஎல்ற சாக்கடைகள்ற அவன் தான் போராடி உங்களுக்கு வாங்கி கொடுத்தான். வாங்கி உட்காந்துக்கிட்டு சவுடால் இல்லையா, தயவுசெய்து தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இது யாராவது உங்கள்கிட்ட பேசித்தான் ஆகணும். நீங்கள் வந்து நான் பேசலைன்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் பேசுனா தான் இந்த விஷயங்கள் வந்து, ஏன்னா நீங்கள் உங்களோட ரோல் உங்களுக்கு புரியல, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு புரியல. என்னடா வரலாறு பேச வந்துட்டு இதெல்லாம் பேசுகிறானேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. பிடிக்கலன்னா நான் சொல்லிடுங்க, நான் நிப்பாட்டிடுறேன். ரைட்டா, அப்போது இப்படி ஒரு ஆளுற வர்க்கமாக வரணும்னு ஆசைப்பட்ட அம்பேத்கர் இவங்க வந்து இன்றைக்கி வந்து அவர் சாக போகிறாரு. 1956 அக்டோபர் வாக்கில் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. நான் வந்து இன்றைக்கி கிராமத்தில் அடித்தட்டில் இருக்கிற என்னோடய மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறேன். இந்த பயிலெல்லாம் திருட்டு பயிலெல்லாம் வளர்ந்து வந்துட்டான், அவன் தெருவிலே இருக்கான், அவனை வந்து கேட்குறதுக்கு ஆளே இல்லை, அவனை யார் தூக்கி விடுறதுங்கிற விஷயம் இல்லை, அவங்களுக்காக நான் போராடணும், அவங்களுக்காக ஏதாவது நான் செய்யணும். ஆனால் என்னோட வந்து என்னால் இப்போ முடியல, அவர் முடியல, எனக்கு ஆயுசு முடிய போகுது, நான் சாக போகிறேன், நான் எப்படி வந்து இந்த விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவரால் ஒரு இயலாமையில் நல்ல ஒரு சொகுசாக செத்தாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை. அந்த மனுஷன் அவரளவுக்கு ஒரு இன்டலெக்சுவல் உலகத்திலே கிடையாது. அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எடுத்தான் இந்த நூற்றாண்டினுடைய 100 சிறந்த மூளைகள்னு. முதல் யார், அம்பேத்கர். உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் அம்பேத்கரோட ஒரே ஒரு நூல் படிச்சீங்க சொல்லுங்கள், ஒரே ஒரு நூல் அம்பேத்கரோட நூல், ஒரு நூல் அம்பேத்கர் நூலை படிக்கலைன்னா என்ன அர்த்தம், நான் அம்பேத்கரோட எனக்கு அதிகமாக தெரியும் தானே அர்த்தம், அப்படி தானே அர்த்தம். அவர்கிட்ட தேவையில்லை, இல்லை என்கிட்ட 10 கிலோ புளி இருக்குன்னு வைங்களேன், நான் போய் புளி வாங்க மாட்டேன், அப்படி தானே, அப்படி தானேங்க ஐயா. வீரன் சொல்லுங்கள் சிவன், நிறைய என்கிட்ட நிறைய தேவைக்கு மேலே இருக்குன்னா நான் வாங்க மாட்டேன், அம்பேத்கரை நான் வாங்க மாட்டேன், அம்பேத்கரை படிக்க மாட்டேன்னா அம்பேத்கரோட நான் பெரிய அறிவாளின்னு அர்த்தம். இப்போது இந்த இன்ஹிபிஷன்ஸு இந்த இதெல்லாம் விட்டுறணும். இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து சாதி இந்துக்கள் நம்மளை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி வளர்ந்து நிற்கிறோம் நாம். அது இல்லை, நாம் வந்து நம்மகிட்ட ஒரு ஹியூமிலிட்டி வேணும், ஒரு வந்து ஒரு ஒரு மைத்ரின்னு சொல்லுவார் அம்பேத்கர். என்ன சக மனுஷன் மேலே இந்த பாவப்பட்ட மனுஷன் மேலே ஒரு அக்கறை, ஒரு 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 பரி உணர்ச்சி இது வேணும். அந்த உணர்ச்சி இருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. இது நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அருந்ததியும் இப்படி தான் இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்க அருந்ததியரும் படித்தானா இப்படி தான் இருக்கான், உனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் போகிறான். அப்போது நீங்கள் அந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, நாம் வந்து பிறந்ததுலேருந்தே பிஎல்ல, நம்மளோட தொழில் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல ராஜாவாக இருந்தான், அப்புறம் ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி செருப்பு தைக்க போனான், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிஎல்ல விட்டான்,
இது வந்து நிரந்தரம் கிடையாது, நாம் இதை வந்து மாற்றணும். ரைட்டு, மாற்றணும்னா அதுக்காக உழைக்கணும். உழைக்கணும்னா நீங்கள் வந்து அதிகாரத்தை பெறுறதுக்காக முயற்சியில் இருக்கணும், அதுக்காக போராடணும், அதுக்காக ஒருங்கிணையணும். அதுக்காக நீங்கள் என்ன என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், உழைப்பு இருக்கவன் உழைப்பை கான்ட்ரிபியூட் பண்ணணும், காசு இருக்கவன் காசு கான்ட்ரிபியூட் பண்ணணும், கணக்கு வழக்கு பார்க்காம வேலை செய்யணும். இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து அமெரிக்கா, இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸு, ஒரு இந்திய இன்ஜினியராக துப்பாக்கி எடுத்து டோப் பண்ணு சுட்டான். எதனால? போட்டிருந்த கலர் சட்டை கலர் பிடிக்காமல. அவன் என்ன நினச்சா, அவன் முஸ்லீம்னு நினச்சி சுட்டான், ஆனால் அவன் இந்தியன். என்ன அர்த்தம்? இது அமெரிக்கா எங்கள் நாடு, முஸ்லீமுக்கோ இந்தியனுக்கோ இங்கே வேலை இல்லை, ஓடுறா. என்ன பம்பாயில் என்ன நடக்குது? மகாராஷ்டிரா நவநிர்மன் சேனா வச்சுருக்கானே, என்ன பண்ணுறான்? பீகார் காரனெல்லாம் ஓடு அடித்து துரத்துறான் இல்லையா. தமிழ்நாட்டிலையும் தொடங்கிட்டானுங்க. என்ன சீமான்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு கோஷ்டி இருக்குது. என்ன தமிழன்தான் வாழணும், ஆளணும், மற்றவனெல்லாம் வாழணும், வேணால் வாழணும், ஒரு ரெண்டாம் தர குடிமக்கள் மாதிரி வாழலாம், எவனும் ஆளக்கூடாது. இப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? காலம் நீங்கள் இருக்கிற மாதிரியே உங்கள் பிள்ளைக்கும் காலம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் சொகுசாக போயிடலாம், உங்கள் பிள்ளைகளெல்லாம் தெருவில் கிடக்கணுமா? அதுக்காக தான் நம்ம இப்போ இது பண்ண போகிறோமா? இப்போது இந்த விஷயங்களை வர்ற காலங்கள் ரொம்ப கொடூரமாக கடுமையாக மாறிட்டு வருது, அதுக்காக நாம் ஏதோ ஒரு வகையில் பங்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 உறுதிமொழியை நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்தவங்க எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு வேண்டுகோளாக வச்சு, நான் யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரி தவறாக சொல்லியிருந்தால் தயவு செய்து தவறாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேண்டுகோளை வச்சு என்னோடய உரையை இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.